அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெசேஜ் தமிழர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 90's கிட் தேன் மிட்டாய் தாங்க. அது ரொம்பவே ஈஸியான ஜூஸியான தேன் மிட்டாய். எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். பாருங்கள், பிக்கும்போதே அப்படியே உள்ளே இருக்க அந்த தேன் எவ்வளோ அழகாக வெளியே வருதுன்னு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது வந்து பண்ணுறதுக்கு மைதா தேவையில்லை. எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு ரெண்டே பொருள் போதும். இந்த ரெண்டு பொருள் வச்சே நம்ம தேன் மிட்டாய் செஞ்சிடலாங்க. இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணி தான் தேன் மிட்டாய் நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம அந்த மிட்டாய் செய்கிறதுக்கு மாவு வந்து வீட்டில் நம்ம அரைக்கிற இட்லி மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி மாவு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து நம்ம எடுத்து மிட்டாயை செஞ்சு அதை நம்ம சர்க்கரையில் ஊற வச்சு தான் எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையில் இது செய்கிறப்போ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நாட்டு சர்க்கரையை நம்ம இப்போது பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் சர்க்கரையை நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த கிண்ணத்தில் நீங்கள் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்தேன், ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாங்க. இது வந்து பாகுப்பதம் வரணும் கம்பிப்பதம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த பாகு கொதிச்சாலே போதும், நம்மளுக்கு இந்த பாகு ரெடியாயிரும். அப்புறம் நம்ம மிட்டாய்களை செஞ்சு இந்த பாகில் போட்டுக்க வேண்டியதுதான். நல்லா பாகு காஞ்சிட்ருக்கு. இது கூடவே நான் ஒரு 3 ஏலக்காயும் கொஞ்சம் சுக்கும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஏலக்காயும் சுக்கும். இப்போ நம்ம மிட்டாயை போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்ம ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி எண்ணெயில் போடலாங்க. எண்ணெயில் போட்டாலே அது நல்லா பால்ஸ் மாதிரி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க எண்ணெயில். நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது இது ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இதை எடுத்து அப்படியே நம்ம பாகில் போட்டு ஊற வச்சு எடுத்துட வேண்டியதுதாங்க. ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பரட்டிக்கலாம். ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டிக்கும். ஒட்டிக்கும்போது நீங்கள் கரண்டி வச்சு பிரித்து விட்டாலே அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா ப்ரௌனாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பாகுல நம்ம இந்த மிட்டாய்களை வந்து சேர்க்கணுங்க. நல்லா பொன்னிறமாக மிட்டாய் வந்து பொரிஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம பாகுல வந்து சேர்த்துடலாம். இந்த மிட்டாய்களை பாகில் சேர்க்குறப்போ பாகும் சூடாக இருக்கணும். பாகு சூடாக இருக்கிறப்ப தான் இந்த மிட்டாய்கள் வந்து தேனை நல்லா உரியும். பாருங்கள், நம்ம போட்ட உடனே அந்த மிட்டாய் எப்படி உறிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். நம்ம எடுத்த பொறிச்சு எடுத்த மிட்டாய்களும் சூடாக இருக்கணும், அந்த பாகும் சூடாக இருக்கணும். அப்படின்னா தான் தேனை வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணும், நம்ம சாப்பிட்றப்போ ஜூஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம சூடான பாகில் நம்ம பொரிச்செடுத்த மிட்டாய்களை போட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள் மிட்டாயெல்லாம் தேனை. இதை நம்ம இப்போது வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். அதெல்லாம் நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம போட்டாலே அந்த தேனெல்லாம் மிட்டாய்கள் வந்து உறிஞ்சிரும், உள்ளே வந்து தேன் வந்து அப்சர்வ் ஆயிரும். அவ்வளோதான், இது மாதிரி நீங்கள் போட்டு போட்டு எடுக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் மிட்டாய்களெலாம் பொரிச்செடுத்து நம்ம பாகில் சேர்த்து எடுத்துடலாங்க. நம்ம வந்து இட்லி மாவு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக தாங்க நம்ம மிட்டாய் செய்யணும். மாவு வந்து புளிச்ச பின்னாடி செய்யக்கூடாது, மாவு புளிச்சிருந்தால் அது நல்லா இருக்காதுங்க. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவில் தான் இந்த மிட்டாய் வந்து செய்யணும். இந்த மிட்டாய் ஊற்றுறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதை நீங்கள் கரண்டியை வச்சு பிரித்து விட்டாலே அது விலகிருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்த பின்னாடி தான் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து பாகில் போடணுங்க. இதை நம்ம அப்படியேவும் வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மிட்டாயை. இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நம்ம கடையில் வாங்குகிற தேன் மிட்டாய்கள் எல்லாம் மைதாவில் செஞ்சுருப்பாங்க, ப்ளஸ் அதில் அதெல்லாம் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டிலேயே செய்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த தேன் மிட்டாயை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் மெசேஜ் தமிழர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஜூஸியான தேன் மிட்டாயை நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.